இன்னைக்கு நாம் கேபேஜ் பக்கோடா, அதாவது கோஸ் பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேபேஜ் இருக்குல்ல, அது ஸ்லைஸ் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கேபேஜ் எடுத்து போட்டுக்கணும், அது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், ஆனியனும் கேபேஜும். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, இந்த நாலு தூள் தான் சேர்க்க போகிறோம். கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கு போகிறோம். அதுலேருந்து ஒரு மாதிரி தண்ணி விடுற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா பக்கோடா மாதிரி இருக்கும். இப்போ நல்லா அது மாதிரி தண்ணி வர அளவுக்கு நம்ம நல்லா கையாலே கொஞ்சம் நசுக்கி நசுக்கி இது பண்ணாதான். அப்புறம் அதில் தண்ணி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கணும். நான் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டேன், இப்போ உங்களுக்கு ரெண்டாவது பேட்ச் தான் காட்டுறேன். நல்லா உதிரி உதிரியாக பக்கோடா போடுவாங்கள்ல, அது மாதிரி போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன்